நம்ம இப்ப முன்பணம் இல்லாமயே 0%ல இருந்து கார் எடுக்கலாம். 35,000 வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து இவங்க தான் கொடுத்துட்டாங்க. நீங்க வண்டி வாங்குற ரெட்டிக்கே உங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவீன் கார் கோயம்புத்தூர்ல வந்து 35,000 ஆல்டோ 800ல ஒரு ரெண்டு மூணு வேரியன்ட் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோ பட்ஜெட் வெஹிக்கிள்ஸ் தான் நிறைய வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி 35,000ல இருந்து கேட்டீங்கன்னா அது இந்த ரெண்டு கார் தான், ப்ளூ அண்ட் ஒயிட். இது பாத்தீங்கன்னா மாடல் 95ல ஸ்டார்ட் ஆகுது. 98 மாடல் இது, எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இதனோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 65,000 தான். இது சாண்ட்ரோ பாத்தீங்கன்னா 2005 மாடல், 90 பட்ஜெட்டுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இண்டிகோ தான் அடுத்தது, 2003 மாடல், 63,000 பட்ஜெட்டுங்க இண்டிகோ. இதனோட மாடல் பாத்தீங்கன்னா 2005, ரேட் பாத்தீங்கன்னா 85 சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 800ங்க. இதனோட மாடல் பாத்தீங்கன்னா 89. இப்ப வரைக்கும் ஒரே ஓனர்ல தான் இருக்கு, ஒரே ஓனர் கிட்டதான் இருக்கு இப்ப வண்டி. இது கஸ்டமர் வண்டி தான், அவரும் இங்கதான் இருக்காருங்க. இதனோட ரேட் பாத்தீங்கன்னா 75,000 எலன்ரா. இது திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இதனோட ரேட் பாத்தீங்கன்னா 135,000 தான். தமிழ்நாடு ஃபுல்லாமே லோன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஒவ்வொரு வண்டியை பொறுத்து 50 ஸ்டார்ட் ஆகுது. மக்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பரான ஹாப்பியா இருக்கேன். நம்ம வீடியோ பார்த்துருக்கேன், நீங்களும் ரொம்ப சூப்பரான ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் கன்சல்டிங் ரிவ்யூ தான் எடுக்க வந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம எடுத்ததிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 வந்து பார்த்தீங்கன்னா கார் வந்து இவங்க தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வண்டி வாங்குற ரெட்டிக்கே உங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் கார்ஸ் கோயம்புத்தூர்ல வந்து 35,000 ஆல்டோ 800ல ஒரு ரெண்டு மூணு வேரியன்ட் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லோ பட்ஜெட் வெஹிக்கிள்ஸ் தான் நிறைய வந்து பார்க்க போகிறோம். ஸோ லோ பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு 10-12 வெஹிக்கிள் கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்படி நிற்கிறது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கார் தான் இவங்க. ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேடம். நம்ம கார் கன்சல்டிங் வந்து கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல மேடம் லொகேட் ஆயிருக்கா, நம்ம கன்சல்டிங் நேம் சொல்லுங்க மேடம். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கன்சல்டிங் நேம் நவீன் கார்ஸ்ங்க, வடவள்ளி, கோயம்புத்தூர் வடவள்ளியில இருக்கு. சரி மேடம், நம்ம நவீன் கார்ஸ்ல வந்து ஸ்டார்டிங் பட்ஜெட் லோ பட்ஜெட் எவ்வளவுல எவ்வளவுல இருந்து மேடம் இருக்கு? 35,000 இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. ஆமா, 35,000 என்ன கார் இருக்கு? 800 எல்லாமே இருக்கு. 800ல இருந்து ஸ்டார்டிங் ரேட்டிக்கே கொடுத்துருக்கு. ஆமாங்க. சரி மேடம், 35,000ல இருந்து ஹெவி பட்ஜெட் நம்மள எவ்வளவு இருக்கு? 9-10 அந்த மாதிரி வருது. எக்ஸ்ட்ரா பட்ஜெட் வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். சரி மேடம், இன்னைக்கு வீடியோல நம்ம எத்தனை டைப் ஆஃப் கார் வந்து பார்க்க போறோம்? இன்னைக்கு ஒரு 40-50 கருக்கு பார்த்தறலாம். சோ எல்லா டைப்புமே ஆஸ்பெக்ட்ஸ் தான், எல்லாமே கிடைக்கும், எல்லாமே இருக்கு, பார்த்தறலாம் உங்களுக்கு. இஎம்ஐ ஆப்ஷன் எப்படி மேடம் பண்ணலாம்? நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ் வரும்போது நம்ம இங்க உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம். கோயம்புத்தூர்ல எந்த இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம். நீங்க பட்ஜெட் கொஞ்சம் 2013 மாடல் மேல போகும்போது நீங்க பேங்க் ஃபைனான்ஸ் தமிழ்நாட்டுல எங்கினாலும் நாங்க பண்ணி கொடுத்துருவோம். ஆமா, லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இனிஷியல் பேமெண்ட் எவ்வளவுல இருந்தா கார் எடுக்கலாம் சார்? ஒவ்வொரு வண்டியை பொறுத்து 50 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 50,000 இருந்தா போதும். ஆமா, ஒவ்வொண்ணு 0 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. சரி மேடம், என்னென்ன கார் இருக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? பார்த்தறலாம் கண்டிப்பா. என்ன இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 35,000 இருந்தே கேட்டீங்க, அது இந்த ரெண்டு கார் தான், ப்ளூ அண்ட் ஒயிட். இது பாத்தீங்கன்னா மாடல் 95 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து இது இப்ப வெளியே நிக்கிறதுனால உங்களுக்கு இதா இருக்கு. நம்ம எடுக்கும் போது ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி நீட்டா பண்ணி கொடுத்துடலாம். வண்டி கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கு, எடுத்து புதுசா ஓட்டி பழகறவங்க கூட நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கொடுத்தலாம், அதுலயும் நெகசிபிள் இருக்கு. ஆமா வாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்டீம், இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. 98 மாடல் இது, எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இதனோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 65,000 தான். இண்டிகோ இதனோட மாடல் பாத்தீங்கன்னா 2005, மூணு ஓனர்ல இருக்கு இப்போதைக்கு. இதனோட ரேட் பாத்தீங்கன்னா 85 சொல்றாங்க, நெகசிபிள் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. சரிங்களா, கண்டிப்பா இருக்குது, கண்டிப்பா வாங்க பண்ணிக்கலாம். இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் போது உங்களுக்கு ரேட் கொஞ்சம் இது வருது. இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, எஃப்சி கரண்ட்ல இருக்கு. ஆமாங்க, இண்டிகோ தான் அடுத்தது. 2003 மாடலு, ரெண்டு ஓனருங்க. இதுக்கு வந்து 63,000 பட்ஜெட்டுங்க. எஃப்சி இல்ல, அதனால உங்களுக்கு பட்ஜெட் கம்மியாகுது. வண்டி கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கு, எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் தான் அவேலபிள் இருக்கு. பண்ணிக்கலாம். சரி மேடம், நீங்க அந்த 0% டவுன் பேமெண்ட் சொன்னீங்களா, சப்போஸ் எனக்கு இந்த கார் எடுக்கறதா இருந்தா 0% டவுன் பேமெண்ட்ல எடுக்க முடியுமா? இல்ல, ஒவ்வொரு காரை பொறுத்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஒவ்வொரு காரை பொறுத்து, ப்ரொஃபைல பொறுத்து பண்ணிக்கலாம். சரி ஓகே மேடம். பக்கத்துல இருக்க அந்த ஜீப் வந்து சேல்ஸ் கார் இருக்கு. ஆமா, சேல்ஸ் தான் இதுவும். இது 97 மாடல், கேரளா வண்டி. ஆனா இது உங்களுக்கு வந்து நேஷனல் பர்மிட்டோட இருக்குது. இது உங்களுக்கு வந்து எங்க வேணாலும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எங்க வேணாலும் ஓட்டிக்கலாம். எஃப்சி கரண்ட்ல இருக்கு, இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு, எல்லாமே இப்பதான் பண்ணிருக்காங்க. வண்டி வந்து எக்ஸலன்ட் கண்டிஷன், ரொம்ப நல்லா இருக்கு வண்டி. வண்டியோட ரேட் என்ன மேடம்? இதனோட ரேட் பாத்தீங்கன்னா 260,000. பிரைஸ் அது நெகஷியபிள் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா பண்ணிக்கலாம். சோ இதுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்கா? இஎம்ஐ மட்டும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா. சரி மேடம், ஓகே. ரெடி கேஷா கொடுத்தா நம்ம நெகஷியபிள் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணிக்கலாம். சரி ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா 800ங்க. இதனோட மாடல் பாத்தீங்கன்னா 89.
இப்போ வரைக்கும் ஒரே ஓனரில் தான் இருக்குது, ஒரே ஓனர் கிட்ட தான் இருக்குது இப்போ வண்டி. இது கஸ்டமர் வண்டி தான், அவரும் இங்கே தான் இருக்காருங்க. இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா சொல்கிறாங்க. வண்டி ரொம்ப குட் கண்டிஷன் அண்ட் எக்ஸலன்ட், நல்லா இருக்குது வண்டி. அடுத்து நம்ம இன்னொரு 800 பார்க்குறோம். இதனோட மாடல் பார்த்தீங்கன்னா 98 மாடலு, இதுவும் சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது, ஃபேன்சி நம்பரும் கூட, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனு. இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 85 ரூபா சொல்கிறாங்க, நெகசிபிள் பண்ணிக்கலாம். ஆமாம், நிறைய லோ பட்ஜெட் இருக்குது, கண்டிப்பாக வாங்க பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு 800, இதனோட மாடல் 2004ங்க, ரெண்டு ஓனரில் இருக்குது, எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,10 சொல்கிறாங்க, நெகசிபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 800 உங்களுக்கு 35,000 80,000 வரைக்குமே இருக்குது, 85 வரைக்கும் இருக்குது. அது எல்லாமே கலர் வைஸாகவும் எல்லாமே இருக்குது வண்டி. ஓட்டி பழகிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி, நல்லா இருக்கு, எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க. இதனோட ரேட் பாத்தீங்கன்னா 90 ரூபா பட்ஜெட். அடுத்து பார்க்க போறது வேகனாருங்க, 2002 மாடலு, 4 ஓனரு. ஆனால் 4 ஓனராக இருந்ததுனாலும் இது உங்களுக்கு வந்து சிங்கிள் ஓனர் டைப்பில் தான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்க. டயர் 4 டயர் ஸ்டெப்னியோடவே உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும், நல்லா இருக்கும் வண்டி, உங்களுக்கு கண்டிஷன்ஸும் நல்லா இருக்கும். மெயின்டெனன்ஸ் தான் சிங்கிள் ஓனர் டைப்பில் இருக்கும். கோயம்புத்தூர் வண்டி தான் இதுவும் உங்களுக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,65, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி பக்கவாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மாடல் கம்மியாக இருந்தால் ரேட்டு உங்களுக்கு இதாக வருது, நெகசிபிள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆல்ட்டோ, 2008 மாடலு, 2 ஓனரில் இருக்குது, திண்டுக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இதனோட எஃப்சி 5 வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் லைவில் இருக்க 1 இயர்க்கு இருக்குது, இப்போ தான் எஃப்சி பண்ணியிருக்காங்க. வண்டி டயர்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது, குட் கண்டிஷன்ஸில் இருக்குது. இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபா, நெகசிபிள் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக பண்ணலாம் சார், ஆஃபர் பண்ணலாம். நீங்கள் நேரில் வாங்க வரும்போது நாங்கள் எல்லா ஆஃபர்ஸும் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எலன்ரா, இது திருச்சி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இதுவும் 4 ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது, ஆனால் வண்டி பக்காவாக இருக்குது. இப்போ தான் உங்களுக்கு சீட்லேருந்து எல்லாமே புதுசு போட்டிருக்காங்க, சர்வீஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க, வண்டி ரொம்ப நீட்டாக இருக்குது. இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,35,000 ரூபா தான், நெகசிபிள் பண்ணிக்கலாம். அதுலேயும் கண்டிப்பாக இருக்குது, கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா இண்டிகா, இது வந்து 2005 மாடல், 6 மாடலுங்க, செகண்ட் ஓனரில் இருக்குது. இது வண்டி கண்டிஷன்ஸ் எக்ஸலன்ட், நல்லா இருக்குது வண்டி, எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க, இன்சூரன்ஸ் இருக்குது. இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,10, நெகசிபிள் பண்ணிக்கலாங்க. அடுத்தது நமக்கு சும்மா வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, என்கொயரிஸ் நிறைய இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு வண்டி இருக்குங்க, இது வந்து 98 மாடலு, வண்டி பக்காவாக இருக்குது, சிங்கிள் ஓனர் தான், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது. இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,65,000 ரூபா, நெகசிபிள் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. வாங்க, வண்டி பக்காவாக இருக்குது, வண்டி நீட்டாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆமினி, நிறைய என்கொயரி இந்த வண்டியும் இருக்குது, ஆமினி நிறைய பேர் கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2003 மாடலு, 2 ஓனருங்க. இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,45,000 ரூபா, பண்ணிக்கலாம் கண்டிப்பாக, ஆஃபர்ஸோடு பண்ணிக்கலாம். இது நம்ம ரெண்டாவது ஆமினி பார்க்க போகிறோம். இதனோட மாடல் பார்த்தீங்கன்னா 99, இதுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாங்க. ஆமாம், இது வந்து பெட்ரோல் தான், எல்பிஜி இல்லை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 7-seater ஜைலோங்க, இது நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் இருக்குது, 2011 மாடலுங்க, 1,60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 3,65,000 ரூபா சொல்கிறாங்க, இதனோட நெகசிபிள் தான் பேசிக்கலாம். இது வண்டி வண்டி கண்டிஷன்ஸ் நல்லா இருக்குது, பாடி லைன்லாம் உங்களுக்கு ஒரிஜினலாக இருக்கும், டயர் 4 புதுசுங்க, ஸ்டெப்னிலேருந்து எல்லாமே புதுசு. சஃபாரி 2004 மாடலு, சுமோ சஃபாரி எல்லாமே எப்படி என்கொயரி நிறைய வந்துட்டு இருக்குது, இப்போ எப்படி இனோவாவோ அதே மாதிரி தான் அப்போ வந்து சஃபாரி எல்லாமே, அது நிறைய என்கொயரிஸ் இப்போ வரைக்குமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. 7-seater வண்டி நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. இதனோட மாடல் பார்த்தீங்கன்னா 2004, 2 ஓனர், எஃப்சி கரண்ட்ல இருக்குதுங்க, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,85,000 ரூபா, நெகசிபிள் பண்ணிக்கலாம். அதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுங்க, இது நிறைய பேர் கேட்டுட்ருக்குறீங்க இப்போ வரைக்கும். 7-seaterலேயே கொஞ்சம் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான வண்டி, இது வந்து பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன், நிறைய பேர் கேட்குறாங்க. 2012 மாடலுங்க, 2 ஓனரு. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபா சொல்கிறாங்க, பேசிக்கலாங்க, நெகசிபிள் பண்ணிக்கலாம்.
இது லோன் பாண்டிச்சேரி வைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். லோக்கல் ஃபினான்ஸ் போது கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் ஆனா உங்களுக்கு ப்ரொஃபைல பாத்துக்கிறது. அடுத்தது பொலிரோ, இதுவும் 7-seater தான். இதனுடைய மாடல் பாத்தீங்கன்னா 2008 மாடல், 2 owner. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இப்போதான் பார் ஆயிடுது. எஃப்சி இன்சூரன்ஸோட பண்ணி தரணும்னா அது தனி ரேட் வருது, இல்லைன்னா நாங்களே நம்ம நெகசிபிள் பண்ணி கொடுக்கலாம். 360,000 சொல்றாங்க, நம்ம நெகசிபிள் பண்ணிக்கலாம். வண்டி ரொம்ப கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கு, நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் வண்டி பக்காவா இருக்கு, டயர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டிவா, இது நிறைய பேர் கம்பெனியே இல்லைனாலும் நிறைய பேர் இப்போ வரைக்குமே என்கொயரி கேட்டுட்டு தான் இருக்காங்க. 2012 மாடல், 100,000 kilometers ஓடி இருக்குது. உங்களுக்கு ஏர் பேக், அலைவீல் எல்லாமே வந்துடும் வண்டியில். இதனோட பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா 325,000 சொல்கிறாங்க. நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் டிசைருங்க. ஸ்விஃப்ட் டிசைரில் வந்து விஎக்ஸ்ஏ பெட்ரோலுங்க, இது 2011 மாடல், 2 owner இருக்குதுங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க இது. இது இன்னும் 370,000. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆமினி. இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க. இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்ரீரங்கம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி பக்காவாக இருக்குது, 4 tires புதுசு, ஸ்டெப்னிலேருந்து எல்லாமே புதுசு. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 260,000. இதுக்கும் இஎம்ஐயில் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏன்னா ஐகார்டுங்க. இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2006, 3 owner இருக்குது. எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 90,000. வண்டி பக்காவாக இருக்குது, கண்டிஷன்ஸாக இருக்குது. டயர் கண்டிஷன் உங்களுக்கு நாலுமே நல்லா இருக்கு, ஸ்டெப்னிலிருந்து எல்லாமே 4 tires நல்லா இருக்கு. 90,000 கொடுத்துடலாம் கண்டிப்பா. அதுல பிரைஸ் நெகஷியபிள் உண்டா? கண்டிப்பா நெகஷியபிள் இருக்கு. நம்ம அடுத்தது பார்க்க போறது பாத்தீங்கன்னா டாடா மான்சா. இதனுடைய மாடல் பாத்தீங்கன்னா 2011 மாடல். இது வந்து சிங்கிள் ஓனர்ல தான் இருக்குது. இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம், இங்கே கோயம்புத்தூருக்கு பக்கத்துல தான் இருக்குது. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 260,000 நெகசிபிள் பண்ணிக்கலாம். அதுலேயும் 4 tires புதுசு, உங்களுக்கு சீட் எல்லாமே நீட்டாக இருக்குது, பக்கவாக இருக்குது வண்டி. அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஜாஸுங்க, 2015 மாடல். இது வந்து சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது. உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும், உங்களுக்கு அலைவீல் வந்துடும், டாப் அண்ட் மாடல். இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 475,000 ரேட் சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்டோங்க, இது 2004 மாடலுங்க. இதனோட வந்து ஓனர் வந்து 3 owner இருக்கு இப்போதைக்கு. இதனோடய எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க. என்னோட ரேட் பார்த்தீங்கன்னா 145,000 ரேட் நெகசிபிள் பண்ணிக்கலாங்க. இதுக்கும் லோன் எல்லாமே பண்ணிக்கலாம். அடுத்தது பார்க்கலாம், இதுவும் இன்னொரு ஆல்டோங்க. இது கோயம்புத்தூர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2011 மாடல், ஓனர் மட்டும் 4 owner. அது என்ன ரீசன்னா அவங்க ஃபேமிலியிலேயே சேஞ்ச் பண்ணது தான், அதனால தான் ஓனர் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் வண்டி பக்காவாக இருக்குது, கண்டிஷன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 180,000 நெகசிபிள் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டுங்க, இது ஸ்விஃப்ட்லேயே டீசல் மாடல், டீசல் நிறைய கேட்குறாங்க. இதில் விடிஏங்க வேரியண்ட்டு, 2014 மாடலுங்க இது. சிங்கிள் செகண்ட் ஓனரில் இருக்குது. இதனோட ரெஜிஸ்ட்ரேஷன் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், கோயம்புத்தூருங்க. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 485,000. இதனுடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100,000 kilometers ஓடி. அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ, 2019 மாடல், சிங்கிள் ஓனரில் இருக்குங்க. இதனுடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 82,000 ஓடி இருக்குது. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 445,000 சொல்கிறாங்க. வண்டி நல்லா இருக்குது, கண்டிஷனாக இருக்குது. மாடல் உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடல் தான். பார்த்தீங்கன்னா போலோ, இது 2011 மாடல், செகண்ட் ஓனரில் இருக்குங்க. டீசல் வண்டி, எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 345,000. வண்டி பக்காவாக இருக்குது, கண்டிஷனாக இருக்குது உங்களுக்கு. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம், பேங்க் லோனே பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிகா டாடா விஸ்டாங்க, இது 2010 மாடலுங்க. 100,000 kilometers ஓடி இருக்குது. இது மாடல் 2 owner இது. இதுவும் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 230,000 சொல்கிறாங்க. இதுவும் நெகசிபிள் பண்ணிக்கலாம், இதுக்கும் லோன் பண்ணிக்கலாம். பார்க்க போகிறது ஸ்விஃப்ட் டிசைருங்க, 2013 மாடல், சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது. இது ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, ஊட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பட் லோக்கல் கஸ்டமருங்க. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 485,000 சொல்கிறாங்க, நெகசிபிள் பண்ணிக்கலாம். இதுக்கு பேங்க் லோனும் பண்ணிக்கலாம், வண்டி பக்காவாக இருக்குது, கண்டிஷன்ஸ் நல்லாயிருக்கு. நம்ம அடுத்ததான் பார்க்க போகிறது இது 5th வண்டி வேகனாருங்க, 2005 மாடலுங்க. இது சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, 165,000 ரேட் சொல்கிறாங்க, நெகசிபிள் பண்ணிக்கலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குதுங்க, ஒரே ஓனரில் தான் இருக்குது. பார்க்க போகிறது i10ங்க, i10 2008 மாடல், i10லேயே எரா வேரியண்ட்டுங்க. 2008 மாடலு, 2 owner. இதுவும் எஃப்சி 5 வருஷம் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க 1 வருஷத்துக்கு. இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா 230,000 சொல்கிறாங்க, நெகசிபிள் பண்ணிக்கலாம். வண்டி பக்காவாக இருக்குது, கண்டிஷன்ஸாக இருக்குது. உங்களுக்கு எல்லாம் நீட்டாக இருக்கும் வண்டி பார்க்குறதுக்கு, லேடிஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வண்டி தான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 7-seater, இதுவும் 5-6 வண்டிக்கு மேலே ஆயிடுச்சு. இனோவா 2009 மாடலுங்க, இது 2 owner இருக்குது. இது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர் நியர் தான். இதனுடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 260,000 ஓடி இருக்குது. உங்களுக்கு வண்டி நல்லா பக்காவாக கண்டிஷன்ஸாக இருக்குதுங்க.
எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குங்க. 7.75 லட்சம் ரூபா சொல்கிறாங்க, நெகசிபிள் பண்ணிக்கலாம் அதுலேருந்து. நம்ம அடுத்ததாக இன்னொரு இனோவா பார்க்குறோம். இது 2005 மாடலுங்க, மூணு ஓனரில் இருக்குது. இதுவும் விருதுநகர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க. இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 4,60,000 ரூபா சொல்கிறாங்க, நெகசிபிள் பண்ணிக்கலாம். வண்டி பக்காவாக இருக்குது, கண்டிஷன்ஸாக இருக்குது, டயர்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும், உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் வண்டி. நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,000 பட்ஜெட்லேருந்து இப்போ அப் டு இனோவா வரைக்குமே நிறைய பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான், சொன்ன ரேட்லேயே கிடையாது, அதுலேருந்து நெகசிபிள் இருக்குது, இன்னும் பெஸ்ட் ப்ரைஸாக ஆஃபரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் கம்பல்சரி இருக்குது, நல்லா பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர்லேருந்து நல்லா பண்ணித்தரோம். நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே கஸ்டமர்ஸ் வண்டி தான், நம்ம டீலர்ஸ் தான், நம்ம டீலர் கமிஷன் பேஸில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் பெஸ்ட்டாக அதுலேருந்தும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணிக்கிறோம், டைரக்ட் கஸ்டமர்ஸ்லேயுமே பேசி கொடுத்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். இல்லை இதுக்கு மேலேயும் நம்மக்கிட்ட இல்லாத வண்டிகளும் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டுச்சுனாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு தகுந்தாப்பில் வண்டி வேணாலும் நாங்கள் செட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நேரில் வாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைங்கிறது நாங்கள் ஆஃபீஸ் மூலமாகவும் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் நேரில் வாங்க, கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.